கோவை புளியகுளத்தில் உள்ள இந்து முன்னணி நிர்வாகி அயோத்தி ரவி வீட்டில் இருந்து 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு விவகாரத்திற்கு பின் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்து முன்னணி கோவை மாவட்ட துணைத் தலைவராக இருப்பவர் அயோத்தி ரவி அவரது வீட்டில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறை உதவி ஆணையர் சதீஷ் தலைமையிலான போலீசார் அயோத்தி ரவி வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2 பிஸ்டல் ரக கை துப்பாக்கிகள், 5 தோட்டாக்கள் ஆகியவை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். அயோத்தி ரவியை போத்தனூர் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்று பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அயோத்தி ரவியை கைது செய்தனர். இந்த துப்பாக்கிகளை அவர்கள் நண்பர்கள் மூலம் சென்னையில் வாங்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அயோத்தி ரவி மீது ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ரவி மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.